அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த ஓவியங்களை இப்போ பார்க்கும்போது எனக்கே ஒரு ரிவைவலாக இருந்தது. நான் என்னை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து, என் தந்தையார் ஒரு பிரபல ஓவியர், அவர் செல்வம் அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டில் இரண்டு அழகான ஊர்கள் அப்படின்னார். ஒன்று நாகர்கோவில், ஒன்று கோவை. நான் நாகர்கோவிலில் பிறந்தேன், கோவையில் வாழ்கிறேன். அதுதான் அவர் ஒரு நல்ல விஷயம். அது அதாவது என் தந்தை வந்து ஒரு முதல் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட், பரம்பரை ஓவியர்கள் அல்ல, விவசாய குடும்பம். அவர் வந்து குமரி மாவட்டத்திலேருந்து திருச்சியில் என்எஸ் கிருஷ்ணன் கம்பெனியில் பேனர்ஸ் அப்படின்னு, சினிமா பேனர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதை வரைகிற கலையை கற்றுக்கிறதுக்காக அவர் வந்தார். அது வந்து இந்த பேனர் கலை அப்படிங்கிறதே வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போச்சு இந்தியா முழுவதும். கே மாதவன் என்ற பிரபல ஓவியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ மாருதி, ஆர் நடராஜன் கதைகளுக்கு வரைகிறவங்களோட குருநாதர், அவர் தான் முதல் முதல் சந்திரலேகா அப்படிங்கிற படத்துக்காக மும்பை எல்லாம் போய் பெரிய பெரிய பேனர்கள் கட்டவுட்டுகள் எல்லாம் வச்சாங்க. அது வந்து இந்தியாவே வியப்பாக பார்த்துது அப்படின்னாங்க அந்த கலையை. அந்த கலையை வந்து தந்தையார் வந்து கோவையில் தொடங்கி அதை நடத்திட்டு இருந்தார். என்னுடைய குழந்தை பருவம் முதல் அவருடனே இருந்தேன். இந்த எனக்கு விளையாட்டோ எதுவுமே கிடையாது. ஸ்கூல் விட்டு வந்தோடனே என் தந்தை கூட போய் உட்காந்துருந்தோம், அவரை வரைகிறத பார்த்துட்ருப்பேன். அதில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் கூடவே இருந்ததுனால, அவர் ஒரு இடதுசாரி, அவரை பார்க்க வரும் நண்பர்கள், அவங்க கூட பேசிட்டு இதெல்லாம் நான் கேட்டுட்டே இருப்பேன். இந்த ஓவியங்கள் வரைகிறது வந்து இயல்பாக வந்தது. இந்த பேனர் ஓவியம்ங்கிறது வந்து ஓவியம் மட்டுமல்ல, கடும் உடல் உழைப்பையும் சார்ந்தது. அது வந்து கடும் உடல் உழைப்புனா நீங்கள் நம்பவே முடியாது. 20 அடிக்கு 10 அடி பேனர் தான் நாங்கள் வரையக்கூடியது. அது வந்து மிக அவசரமாக எங்களுக்கு வரும் ஆர்டர். இன்னும் 3 நாளில் ரிலீஸுங்கும் போது கோவை, ஈரோடு, ஊட்டி இந்த மாவட்டங்களுக்கான ஓவிய ஒரு 25 தியேட்டர்லேயாவது படங்கள் வரும். அது தீபாவளி நேரங்களில் ஒரு 10 படமாக வரும், இப்போ மாதிரி இல்லை. அத்தனைக்கு நாங்கள் தான் கையால் வரைவோம். இப்போ டெலிவரிங்கிறது 2-3 நாளில் கொடுக்கறதுனால அது ஒரு அசுர சாதனையாக இருக்கும். அப்போ எங்கள் தந்தையார்கிட்ட ஒரு 2-3 ஓவியர்கள் இருந்தாங்க, இரவும் பகலும் வேலை செய்வாங்க. அந்த பேனர் உருவாக்குறதுங்கிறது வந்து கேன்வாஸ் தான், அது பக்கா கேன்வாஸ், மேலே ஆயில் பெயிண்டிங் தான். அது கேன்வாஸை உருவாக்குறதுக்காக காடா துணியில் வஜ்ரமும் சாக் பவுடரும் கலந்து அதை கெட்டியாக்கி, அது மேலே லின்சிட் ஆயில் மற்றும் வெள்ளை பேஸ்ட் இந்த ரெண்டையும் கலந்து ஒரு கோட் ப்ரைமராக அடிப்பாங்க. அதுக்கு பிறகு அதில் ப்ரொஜெக்டர் நாங்கள் வச்சுருக்கோம், ஸ்டில்ஸை வச்சா அது ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி அப்போது பழைய கால முறை அது. அதை இரவில் ஸ்கெட்ச் எடுப்போம், எடுத்து பூசி காலையில் வரைஞ்சி அது காய வச்சு அதை சுருட்டி இது அனுப்புறது ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் ப்ளைவுட்டில் கட்அவுட்ஸ், 20 அடி 40 அடி இதெல்லாம் செய்யக்கூடிய வேலை. ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இயங்கிட்டு இருக்கோம். அது ஒரு, ஆனால் அது ஒரு கலைப்படைப்புகள், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சென்னையில் நிறைய கம்பெனிகள் இருந்தன, மவுண்ட் ரோடு போன்ற இடங்களில் பேனர்கள்லாம் வைக்கப்படும். கோவையில் எங்கள் தந்தையார் தான் இது செஞ்சுட்டு இருந்தார். போட்டிக்கு பல பேர் வந்து கூட முடியல. அந்த டிவோஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கடும் உழைப்பு வந்து என் தந்தையார் வந்து இளம் வயதிலே காவு வாங்கிடுச்சு. அவர் ஒரு 56 வயதில் இறந்துட்டார். நான் வந்து அந்த சூழல்லையே வளர்ந்ததுனால இயல்பாக நான் ஓவியமும் செஞ்சுட்டு இருந்தேன். பள்ளிகள்லேயும், பள்ளியில் படிக்கும் போதும் ஓவிய போட்டிகளில் கலந்துருவேன். ஒரு குழந்தை மேதை மாதிரி தான் வளர்ந்தோம். எங்கே போனாலும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது என்னை யார் வந்தாலும் அவரை பார்த்து வர அப்படிப்பார், நான் வந்து அதை மறுப்பேன். ஏன்னா வந்து அது அப்பா சொன்னதை எந்த பையன் கேட்டது இல்லை, இல்லை வரைஞ்சாலும் கம்பல் பண்ணுவேன். அந்த வரைஞ்சு தான் எனக்கு வந்து இந்த இப்போ கனடாவில் வந்து ஒரு 10 ஓவிய பட்டறை நடத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 160 பேரை நிற்க வச்சு வரைஞ்சிருப்பேன். இன்றைக்கி மட்டும் ஒரு 18 பேரை வரைஞ்சிருப்பேன். அந்த வேகம்ங்கிறது வந்து அதில் தான் வந்தது. வேகம் மட்டுமல்ல, தைரியம், அந்த எக்ஸாக்ட் ரிசம்பிளன்ஸ் கொண்டு வரணும். இந்த 160 ஓவியங்கள் நான் வரைஞ்சேன்னா அதில் ஒன்று கூட அந்த ஜாடை மாறியிருக்காரு. அனைத்துமே ஜாடையோடு தான். அந்த வேகம், அந்த இதெல்லாமே இந்த எங்களுக்கு தந்தது வந்து அந்த சினிமா பேனர்ங்கிற கலை. அதுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு உயரிய மதிப்பெல்லாம் கிடையாது. அது ஃப்ளோரசன் கலர்ஸ் எல்லாம் வச்சு பளிச்சுருக்கிற இந்த ட்ரெடிஷ்னல் ஓவியர்கள் வந்து அதை ஒரு கீழ்நிலையாக தான் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். ஆனால் எனக்கு கல்வியும் கூடவே வந்ததுனால பல தளங்களில் என்னால் தைரியமாக பேச முடியும், பார்க்க முடியும்.
அப்படி இருக்கும்போது இந்த கலையை சில பேர் ஒரு இழிவாக பேசுவாங்க, என்ன சினிமா பேனர் கிடக்கிடன்னு பூசி அனுப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நான் வந்து ஒரு பல புதுமைகள் அந்த பேனரில் பார்த்துருப்பீங்க, கலர் ஸ்கீம்ஸு, ஸ்ட்ரோக்ஸ், ஸ்ட்ரோக்ஸு, இது மாதிரி எல்லாத்தையும் மாற்றினேன். எழுத்து ஃபாண்ட்டை கூட நான் மாற்றினேன். மாற்றி இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் எங்கள் ஊரில். ஒரு தியேட்டரில் ஒரு பேனர் வைக்கிறாங்கன்னா முதல் நாளே என்ன வைக்க போகிறாங்கங்கிறத அதை அறியறதுக்காக அங்கே நிற்பாங்க, பார்ப்பாங்க. எங்கள் கலைக்கூடத்துக்கே வந்து ஒரு கூட்டமே வந்து நின்றுட்டுருக்கோம், மதியம் பள்ளி மாணவர்கள் இது மாதிரி ரசிப்பாங்க. எதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அந்த கலை அழிஞ்சு போயிடுச்சு, ஒரு 8 வருஷமாக அது இல்லை. இப்போ நாங்கள் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் வந்துச்சு, அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ அன்று வந்து ஒரு சினிமா பேனர் வரைஞ்சி வச்சா அதை வேடிக்கை பார்க்க ரோட்டில் போகிறோம், எல்லாருமே நின்று பார்க்காம போகவே மாட்டாங்க. இன்றைக்கி இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சா யாரும் திரும்பி கூட பார்க்கணும், அது எக்ஸாக்டாக அப்படியே பிரிண்டிங்காகி வந்திருக்கு. ஆனால் கூட அது யாரும் நின்று பார்க்க போகிறது இல்லை. ஆனால் ஓவியத்தோட வெற்றி வந்து அங்கே தான் இருக்குது. அது ஓவியம் என்ன கலரை மாறுபட்டு வச்சுருக்கான், ப்ளூ வைக்க வேண்டிய இடத்துல ரெட்டு வச்சுருக்கான், இப்படி இந்த மாறுபாடுகள் தான் வந்து நிறைய பேர் வந்து இது இப்போ இன்று கூட நான் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் தீவிரமாக இருப்பேன். அயல் நாடுகளில் பல இளைஞர்கள்லாம் வேலை செய்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த பேனர் போட்டேன்னு உடனே சொல்லுவாங்க, சார் நான் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் வரைகிறத பார்த்துருக்கேன் உங்கள் ஷெட்டில் வெளியில் நின்று அப்படிமா. அப்புறம் என்னுடைய இளமை காலம் முதல் நான் எனக்கு வந்து பல தொடர்புகள் எங்கள் ஊரில் சொன்ன மாதிரி கோவை வந்து ஒரு இடதுசாரி ஊர். இப்போ கூட எங்களுக்கு எம்பியாக இருக்கிறவரை ஒரு இடதுசாரி கட்சிக்காரர். இப்போ அது இடதுசாரி ஊர்னு சொல்லக்கூடாது, இப்போ மத வெறியும் ஜாதி வெறியும் நிறைந்திருக்கிற ஒரு ஊராக தான் சொல்லணும். அப்போ அங்கே வந்து கவிதை அப்புறம் இலக்கியத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குழு உருவாச்சு. அப்போ எங்களுடைய மாணவ பருவத்தில் இந்த வானம்பாடி இயக்கம்னு சொன்னார் அல்லவா, அவங்க அனைவரையும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த இயக்கத்தில் இருந்ததுனால. அப்போ எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இந்த நவீன ஓவியத்தின் பால் அவங்க திருப்பினாங்க. நிறைய பேர் கோவை ஞானின்னு சொன்னார். கோவை ஞானி, கோவை ஞானி வந்து கண் பார்வை இப்போ இல்லை, அவர் இருக்கும்போது அனைத்து ஓவிய கண்காட்சிகளுக்கும் போவார், எங்களெல்லாம் கூப்பிட்டு போவார். நாங்கள்லாம் சின்ன பசங்க, என்னுடைய தம்பிகள் இருவரும் அவருடைய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள். கூட்டிகிட்டு போவார், அதை பற்றி நிறைய சொல்லுவார். இப்போ புவியரசு சொன்னார், அவர் நவீன நாடகங்கள்லாம் நிகழ்த்துவார். இப்படி வந்து ஒரு கல்ச்சுரல் ஹப்பாக இருக்கும் கோயம்புத்தூர். நவீன நாடகங்கள் ஒரு பக்கம், ஓவிய இப்படி ஒரு சூழல் எங்களுக்கு கிடைச்சிது. அப்போ நவீன ஓவியம்னா சும்மா கிறுக்கி விடுறது, ஊரை ஏமாத்துறது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அது வந்து ஒரு 60% உண்மையும் கூட. அந்த பேச்சு வந்து அப்போ அது நான் கூட துடுக்கத்தனமாக இப்போ கனையாளியில் ஆதி மூலம் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவரை நான் தாக்கி அவருக்கு ஒரு கடிதம் அதில் பிரசுரமாச்சு. ஒரு முட்டாள்தனமாக எழுதியிருந்தேன், ஊரை ஏமாற்றுவது நவீன கலை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அப்போ அவர் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தார். அது வந்து என்ன அப்படியே புரட்டி போட்டது. அவர் பால நட்பை ஏற்படுத்தியது, அந்த நவீன ஓவியம் குறித்து ஒரு புதிய பார்வை கிடைத்தது. கிடைக்கும்போது நிறைய பேர் ட்ராட்ஸ்கி வருதுலேருந்து என்னுடைய இளமை காலம் தொட்டு இப்போ வரைக்கும் பல பேருடன் பழகும் வாய்ப்பும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு, நவீன ஓவியம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் என்னென்னா ஒரு ஓவியனா என்னுடைய ஒரு வேட்கை என்னென்னா, இன்னும் ஒரு பிகாசோ ஓவியத்தை பார்க்கும் இது மாதிரி எப்படி நம்ம ஃப்ரீக் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். ஆனால் நாங்கள் வாழ்கிற சூழல்லையும் அது சமுதாயத்துலேயும் வந்து அதுக்கு வரவேற்பு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரியலிச ஓவியம்னு பெயர் பெற்றிருக்கேன். அப்படி இருக்கும்போது கூட சிறு சிறு முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த சிறுபத்திரிகைகள் தான் கொடுத்துருக்கோம். எப்போ ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளில் அந்த ட்ரெடிஷ்னல் ஓவியங்கள் மணியம், கோபுலு, மாயா, சிம்ஹான் நிறைய பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பக்காவாக வரைவாங்க அந்த ஓவியம் வந்து. அது ஒரு அந்த ஓவியத்து அந்த கதைக்கும் அந்த படைப்புக்கும் ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடும். பின்னால் வந்து புதுக்கவிதைகள் வந்தன. எழுதுறதுலேயும் போஸ்ட் மாடர்னிசம் ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு மாறுபட்ட வரும்போது ஓவியம் அது கூடவே ஆட்டோமேட்டிக்காக ஓவியங்களும் மாறத் தொடங்கி, ஆதி மூலம் போன்ற ஓவியர்கள் வந்து சிறுபத்திரிகைகளுக்கு வரைய தொடங்கினார் இலவசமாக. அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவே ஆச்சு. ஆதி மூலம், ட்ராட்ஸ்கி, மருது, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பத்திரிகை வாங்கினா இவங்க ஓவியங்கள் தனித்தன்மையாக தெரியும். காந்தியை வந்து ஆதி மூலம் வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தில் நவீன ஓவியங்களாக நிறைய ஸ்கெச்சஸ் கொடுத்தார். அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழக்கூடியவர். அப்போ அந்த இலக்கிய பத்திரிகைகளில் வர்ற அந்த இத்தகைய நவீன ஓவியங்கள் வந்து பின்னால் வந்து பெரும் பத்திரிகைகள்லையும் வர ஆரம்பிச்சு.
மருது கோபல்ல கிராமம் இரண்டாவது பகுதி ஆனந்த வீடங்களில் வந்தபோது அதுக்கு ஆதி மூலம் வரைச்சார். அது பெருமாற்றம். அதே மாதிரி ட்ராட்ஸ்கி மருது போன்றவங்களெலாம் குமுதம் விகடங்கள் எல்லாம் வரைய ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அந்த பத்திரிகைகளும் வந்து இதை அங்கீகரிச்சுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முதல்ல ஆரம்பத்தில் அப்படி இல்லை. நானும் அதே மாதிரி ஒரு சிறு சிறு குழுக்கள் என்கிட்ட யார் படம் வரைய சொன்னாலும் உடனே வரைஞ்சி கொடுத்துருவாங்க. அது உடனே அது ஒரு எனக்கு அது வரைஞ்சி கொடுக்குற வரைக்கும் அது நிம்மதியே இருக்காது. அது அந்த போக்குகளில் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம், வளர்ந்துட்டு இருந்தோம். அப்போது கொஞ்சம் ஒரு ஒரே அடியான அனாட்டமிக்கல் ஸ்டடி அது அப்படியே பக்காவாக ஓவியமாக கொடுக்குறத கொஞ்சம் அப்படியே இப்படி மிகைப்படுத்துதலும் சில இது மாற்றி வரைகிறதும் ஒரு நவீன ஓவியத்தின் கூறுகளாக கருதப்படுது. ஏன்னா அது வந்து ஒரே அடியாக புரியாமல் போயிடக்கூடாது. குமுதமும் விகடனும் படிக்கிறவர்கள் அனைவருமே நவீனத்துவவாதிகள் கிடையாது. அதனால் அதை அது ரீச் ஆகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பின்னால் நான் உயிர்மை இந்த மாதிரி பற்றிகளுக்கும் நிறைய வரைஞ்சிட்டு இருந்தேன். கேட்கும்போது வரையினா தவிர இன்னொரு பெரிய குறைபாடு என்னென்னா என்னோட இதில் நாங்கள் சென்னை தலைநகர் தான், சென்னையில் வாழலை. நாங்கள் கோவையில் வாழ்கிறதுனால நிறைய தொடர்புகள் கிடையாது. இன்றைக்கி இப்போ கணினிமயமானதுக்கப்புறம் தான் நிறைய தொடர்புகள்லாம் எங்களுக்கு வருது. ஒரு கதையே எங்களுக்கு அனுப்பிடுவாங்க, உடனே வரையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ நாங்கள் வளர்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொன்னோன்னா, நான் என்னுடைய மாணவ பருவத்திலேருந்தே ஒரு சித்திரக்கலா அகாடமின்னு ஒரு குழு கோவையில் நவீன ஓவியங்கள் குறித்து ஒரு குழு ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், பல துறைகளில் இருக்கிறவங்க ஓவியத்தின் பால் கொண்ட ஒரு ஆர்வத்தால் அதை ஆரம்பித்தாங்க. அதில் நான் ஒரு மாணவ உறுப்பினராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷமே அதோட செயலாளர் ஆகிட்டேன். இன்னொரு அப்படியே படிப்படியாக அதில் ஏன்னா அதில் ஈடுபாடு இருக்கு மாதிரி. அப்போயே அந்த ஞாயிறு ஓவிய வகுப்புகள் அங்கே எடுத்துகிட்ருப்பாங்க. ஞாயிறு மட்டும் 2 மணி நேரம். நான் சொல்கிறது 78, 1978 நாங்கள் மாணவ. அந்த இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே இல்லாட்டி கூட என்னுடைய நண்பர்கள் அங்கே நடத்திட்டுருக்கேன். 36 வருடங்களாக அது ஒரு இயக்கமாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். எந்த விதமான லாப நோக்கம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எங்களுக்கு கிடையாது. அந்த 2 மணி நேரம் குழந்தைங்க கூட உண்டுங்கிறது 3 மணி நேரமும் ஆகும். அந்த குழந்தைகள் அவங்க பெரியவங்க எல்லாருமே வருவாங்க. வந்து அவங்க வந்து நிச்சயமாக எங்கக்கிட்ட இருக்கும்போது, அதாவது நாங்கள் வந்து யாரும் ஓவிய ஆசிரியர்கள் கிடையாது, ஓவியர்கள் அதுதான். இந்த ஓவியர்கள்ட்ட ஓவியம் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தோம். அதில் நிறைய குழந்தைகள் வந்து உருவாங்க. நாங்கள் வருடா வருடம் ஓவிய கண்காட்சி வைப்போம். எங்கள் சீனியர் ஓவியர்கள் கண்காட்சி வைப்பதுனா குழந்தைகளுக்கான ஒரு செவர் இருக்கும் அங்கே. அந்த குழந்தைகள் ஓவியங்களை இன்றைக்கும் ஒரு காட்சிக்கு வைப்போம். வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமும் மேலும் வரையணுங்கிற ஒரு ஆர்வமும் வரணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம். குழந்தைகளுக்கு ஒரு தனி செவர் இருக்கும். அப்படி ஒரு வயதில் நிறைய பேர் உருவானாங்க. எங்கள் இயக்கத்துலேருந்து நிறைய பேர் உருவானாங்க. அவங்க இன்றைக்கி திரைப்படத்துறையில் ஓவியக் கல்லூரிக்கு சென்று அப்புறம் திரைப்படத்துறையிலெல்லாம் பெரிய கலை இயக்குநர்களாக மணிராஜ், முத்துராஜ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வருஷா வருஷம் ஓவியக் கல்லூரிக்கு கோவையிலேருந்து ஒரு 2 பேரையாவது நாங்கள் அனுப்புவோம். அந்த பசங்களுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருந்து சொல்லுவோம். பெற்றோர்களுக்கும் சொல்லுவோம். குழந்தைங்க வந்து அவங்க ஒரு எங்கள் ஊரில் வந்து கல்வி வந்து இப்போது ரொம்ப கொடூரமாக ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த 8ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க கழுத்தை பிடிச்சிருவாங்க மாணவர்கள். அந்த மார்க் ஒன்று தான் தேவை. அந்த மார்க்குக்காக அவங்களோட குழந்தைகளுடைய விளையாட்டு, மற்ற ஆர்வங்கள், மற்ற வாசித்தல் எதுவுமே கிடையாது. படிப்பு 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 படிப்புனால மனப்பாடம், அதான் மனப்பாட படிப்பு. இந்த 100 மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு மெடிக்கல் கிடைக்கும், 96 மார்க் வாங்கினா தான் இன்ஜினியரிங் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சூழல். இதுக்காக நிறுத்திக்குவாங்க கலையாளர்கிட்ட. அப்போ நாங்கள் எங்கே போனாலும் எங்கே எனக்கு எந்த மேடையோ எந்த மைக்கோ எந்த பேட்டியோ கிடைச்சா கூட நான் சொல்கிறது வந்து, எப்படியும் உங்கள் பையன் படிப்பான், எப்படியும் அவன் இன்ஜினியராகவே ஆவான், ஆனால் அவன் கலைஞராக இருக்கிறத நீங்கள் தடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் ஒரு மேதை பிறந்திருக்கான், அந்த மேதையை வந்து நீங்கள் கொண்டாடணும். நீங்கள் அவனோட இது பண்ணக்கூடாது, பெருமிதம் கொள்ளுங்கள் அப்படின்னு. அது வந்து சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ண மாட்டாங்க. பண்ணி அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கி தேசிய அளவில் எல்லாம் நிறைய அவார்டுகளை வாங்கிட்டுருக்காங்க. தேசிய அளவில் கோவை போன்ற ஒரு நேரத்துலேருந்து டெல்லி போய் அந்த விருதுகளை அந்த ஆன் த ஸ்பாட் டிராயிங்கில். ஏன்னா எங்கள் பாணி வந்து கிரியேட்டிவ்னஸ், உனக்கு என்ன தோணுதோ வர அப்படின்றோம். அந்த வரையிறதுல இருக்கிற தவறுகளை திருத்தி கொடுப்போம் தவிர நாங்களாம் எந்த குழந்தைக்கும் போதிக்கிறது கிடையாது. சுதந்திரமான ஓவியர்கள் எங்கள்கிட்ட நிறைய பேர் உருவாகிட்டாங்க. அப்புறம் என்னுடைய இன்னொரு பகுதி வந்து திரைப்படங்கள்.
அது சிறு வயதுலேருந்தே திரைப்பட சூழல்லையே நான் வளர்ந்தேன். நான் என் கூட இருந்தெல்லாம் சினிமா ஸ்டில்ஸும் போஸ்டர்ஸும் தான் இருக்கும். எந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க எல்லாமே அத்துப்படி. யா இப்போ விளம்பர தினத்தந்தியில் எந்த விளம்பரம் வந்தாலும் அதில் இயக்குனர் யார், அவர் யார், இவர் யாருன்னு அது தெரிஞ்சு வச்சுக்குவேன். இப்படி குழந்தை பருவத்திலே எனக்கு வேலையே தான். அப்படி இருக்கும்போது இது ஆர்வம் வந்து திரைப்படங்கள் பார்க்குறதுக்கும் பயங்கர ஆர்வம் எனக்கு. இப்போ சிறு வயதில் நான் சிவாஜி கணேசன் பரம ரசிகனாக இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாவோட இதில் நான் வந்து இன்னொன்று வந்து நான் பள்ளியில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் படித்தேன், தமிழ் படித்ததே கிடையாது. அப்புறம் வந்து இந்த ஹிந்தி படங்கள் மீது கொண்ட வெறி, ஆங்கில படங்கள் மீது கொண்ட வெறியில் நிறைய விடாமல் படம் பார்க்குறேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பார்ப்பேன், தெரியாமல் பார்ப்பேன். இப்படி பார்த்து பார்த்து அது நிறைய குறிப்புகள் எடுத்துக்குவேன், அதை ஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சுக்குவேன். அது குறித்து ஏதாவது வேறு ஏதாவது இருக்கணும். ஒரு மாணவ பொருட்களையே திரைப்பட கழகங்கள் எங்கள் ஊரில் ஆரம்பித்தாங்க. இப்போ அம்ஷன் குமார்னு இப்போ நீங்கள் மிக புகழ்பெற்ற ஒரு திரைப்பட திறனாய்வாளர் வந்து அப்போ கோவையில் இருந்தார். அவரே ஞானி, கோவை ஞானி போன்றவர்கள்லாம் சேர்ந்து அதை ஆரம்பித்தாங்க. அன்று முதல் நான் பல திரைப்பட கழகங்களோடு ஒரு உறுப்பினராக அது எந்த இது இருக்கோ எல்லாருமே மறித்து போயிடும், எதுவுமே உயிரோடு இருக்காது. பொருளாதாரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த திரைப்பட கழகங்களை நடத்தேன். அடுத்து இன்னொன்று வரும், அதுலேயும் மெம்பராகவும். அப்படி படங்களை பார்த்து பார்த்து விவாதித்து நிறைய உலக சினிமாவின் சாதனங்கள் திறக்கப்பட்டன. படம் தமிழ் படங்கள் மட்டும்தான் எங்களுக்கு அப்படிங்கிறது போக, பக்கத்திலேயே கேரளா இருக்குது, அங்கே மலையாள படங்கள், ஹிந்தி படங்கள், ஆங்கில படங்கள் போக திரைப்பட கழகங்கள் வாயிலாக நிறைய மொழி படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எங்களுக்கு புவியரசு போன்றவர்கள்லாம் வந்து வழிநடத்துவாங்க. ஒரு படத்துக்கே அவர் கூடயே போகும், அவர் சொல்லுவார், இவர் அவர் இவர் அவருன்னு சொல்லுவார், இதெல்லாம் கேட்டுக்கும். இந்த ஆர்வம் வந்து பின்னால் பல்கி பெருகிச்சு. இப்போ ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இப்போ மதுபான கடைன்னு ஒரு படம் வந்திருக்கு, வந்தது. அதோட ஆட்கள் பூரா எங்கள் குரூப், எங்கள் கோயம்புத்தூர் ஃபிலிம் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. அதோட தலைவர் தான் அந்த படத்தோட இயக்குனர், அவரோட அண்ணன் தான் ஒளிப்பதிவாளர். அதில் இருக்க அத்தனை மெம்பர்களும் அதை நடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த குழு தான் வந்து இப்போ ஒரு நல்ல உதாரணம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஃபிலிம் சொசைட்டிலேருந்து உருவான ரெண்டாவது குழு இது. அதாவது முதல் குழு வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்திரலேகா ஃபிலிம் சொசைட்டின்னு திருவனந்தபுரத்தில் இருந்தது. அதில் ரொம்ப பிரைட்டான ஒரு துடிப்பான இளைஞனை அந்த அடூர் கோபாலகிருஷ்ணனை அந்த கழகமே செலவு செஞ்சு பூனாக்கு அனுப்பிச்சு படிக்க. அவர் அங்கே படிச்சுட்டு வந்ததுனால் இந்த சுயமரம் படமும் பின்னால் வந்து கொடியேற்றம் போன்ற படங்கள்லாம் இயக்கி இன்றைக்கி உலக தரத்தில் இருக்கார் மலையாளம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த நான் பெருமையாக சொல்லக்கூடியது எங்கள் குழு தான். அவங்க வந்து ஒரு மதுபான கடை எடுத்தாங்க, படம் படாத பாடுபட்டு இதை வெளியிட்டாங்க, ஓடவும் இல்லை. அதனால் ஒரு பெருமைக்குரிய, எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் இந்த இது குறித்து நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ரசனைங்கிற ஒரு இதில் கோவையிலேருந்து வருது. அவங்க கலை இலக்கியம் சம்மந்தமாக இதை பண்ணும்போது திரைப்படம் குறித்தும் ஒரு தொடர்கட்டுரை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ என்ன எழுத சொன்னாங்க, நான் வந்து தமிழ் படிக்காட்டி கூட தமிழ் எழுதுவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதனால் ஒரு தைரியம் வரல ஒரு தொடர்கட்டுரை எழுதுறதுக்கு, இல்லை தைரியமாக எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ எழுத ஆரம்பித்தது அந்த அதுதான் திரைச்சீலைங்கிற புத்தகமாக வந்தது பின்னால். அதோடய கட்டுரைகள் வந்து பெரிய பண்டிதத்தனம் மிக்கவே அல்ல. ரொம்ப கிரிட்டிக்கலாக போய் அந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணவோ அது மாதிரியெல்லாம் கிடையாது. நான் ரசித்த படங்கள் ஒரு ஒரு ஜெயில் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா, ஜெயில் சம்மந்தமாக நான் என்னென்ன படம் பார்த்தனோ அதெல்லாம் அதில் வரும். மலையாள படமாக இருந்தால் சரி, எல்லாத்தையும் அங்கே அங்கங்கே தொட்டுட்டு வருவேன். அது படிக்கிறவங்களுக்கு வந்து அடடா இதை பார்த்துருக்கமே, இதை இல்லை பார்க்கணுமே அப்படிங்கிறது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நூலாக தான் அது வெளிவந்தது. ரொம்ப எளிமையான நடை, ரொம்ப எளிமையான புத்தகம் கூட. அது வந்து தமிழில் வந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு அரண்டை நாராயணன் 83 தமிழ் சினிமாவின் கதைங்கிற புத்தகத்துக்கு அவார்டு வாங்கினார், தேசிய விருது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு பிறகு அந்த தேசிய விருது தமிழ்நாட்டுக்கு நான் கொண்டு வந்தேன் இந்த என்னுடைய திரைச்சீலை மூலமாக. அது வந்து எல்லா தமிழ் திரையுலகமும் அதை கண்டுக்கவே இல்லை. இந்த ஒரு வெற்றி வந்து யாரும் கொண்டாடவும் இல்லை, யாரும் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் எங்களை சார்ந்தவர்கள் மட்டும் அதை கொண்டாடணும், எல்லாம் சந்தோஷப்பட்டால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் எழுதவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஓவியக்கலை அப்படிங்கிற சொல்லும்போது இப்போது எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிட்டேன். இன்னொன்று சொல்ல வரணும்னா, இப்போ நிறைய இந்த வெள்ளைக்காரர்களை நான் வரைஞ்சிருப்பேன், பழைய கவிஞர்கள் மாதிரி அவங்களெல்லாம். இது வந்து ருமேனியா நாட்டு இலக்கியவாதிகள்,
இப்போ ருமேனிய நாட்டு ஒரு கழகம், ஒரு கேரிகேச்சரிஸ் அசோசியேஷனுங்கிறவங்க இன்டர்நெட்டில் அடிக்கடி ஒரு கோரிக்கை விடுப்பாங்க, எங்கள் நாட்டு அறிஞர்களை எல்லோரும் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு, இலவசம், அதாவது உலக ஓவியர்கள்லாம் வரைஞ்சி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போது பல நாடுகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அயனோஸ்கோன்னு, ரைனோசரஸ் அயனோஸ்கோன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஓவியங்கள் நூற்றுக்கணக்கில் வரும். தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் வரைவார், இந்தோனேஷியாவிலேருந்து வரைவார், அவங்களுக்கு அது பெருமை. விதவிதமாக அவங்கவுங்க பாணியில் வரைவாங்க. அதில் வந்து இந்தியாவிலேருந்து நான் நிறைய வரைஞ்சி அனுப்பியிருக்கேன். அதில் வந்து அவங்க உலகத்தின் அவங்க ஆங்கிலேருந்து ஒரு தலை சிறந்த 100 ஓவியர்களில் ஒருத்தனா என்ன 2 வருடங்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்புறம் எங்கள் தொழில் வந்து அழியிற நிலைமை இருக்கும்போது சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு குரூப் வந்தது எங்கள் நாட்டுக்கு. அவங்க வந்து இந்த குழந்தைகளின் உரிமை இருக்கு இல்லையா, குழந்தைகள் உரிமை, யூனியன், தொழிலாளர் யூனியன், இந்த மாதிரி சில விஷயங்களை வலியுறுத்த ஓவியர்கள் தேவைப்பட்டிருக்காங்க. அந்த ஓவியர்கள் வந்து சினிமா பேனர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டு சினிமா பேனர்கள் எப்படி கவர்ச்சியாக வண்ணமயமாக இருக்கோ அது மாதிரி ஒரு பேனர் ஆர்டிஸ்ட் வச்சு வரையணும் அப்படிங்கிறது அவங்க விருப்பம். அவங்க வந்து இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு அதுக்கான ஓவியரை தேர்ந்தெடுக்க என்னமோ பண்ணி பார்த்தாங்க. என்ன விஷயம்னா, அந்த மொழி, அந்த கன்வே, எங்கள் சினிமா பேனர் ஓவியர்கள் கிட்ட ஒரு சாபக்கேடு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்து வரைவாங்க. ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஏதோ ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களால வரைய முடியாது, அதுக்கான பயிற்சி இல்லை. அது அப்படி இருக்கும்போது இது தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர்லேருந்து 40 கிலோமீட்டர் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. கடைசியில் யாரோ சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்புறம் அவங்க என்ன சந்தித்தாங்க, சந்தித்தோன்னே எங்கிட்ட அந்த கல்வி அறிவு க்ரியேட்டிவிட்டி ரெண்டுமே இருக்கிறதுனால ஈஸியாக ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அவங்க சொல்ல சொல்ல நான் பென்சிலில் வரைஞ்சி காட்டினேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிட்டியே கொண்டு வந்து எங்கள் ஒர்க் ஷாப்பில் நான் பெயிண்ட் பண்ணுறதை வீடியோ பண்ணாங்க. பெயிண்ட் பண்ணுறதை வீடியோ பண்ணி அந்த வேகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சேன். அந்த ப்ராஜெக்ட் தான் சினிமா பேனர் பாணியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அவசியம் ஒரு நாள் தொழிலாளிக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஓவியங்கள் வரும் வச்சு ஒரு காட்சிக்கு வச்சுருந்தாங்க. பெருந்துறைன்னு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், அது ஒரு இது. அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து எனக்கு நிறைய ஓவிய ஆர்டர்கள். இப்போ நீங்கள் நிறைய போர்ட்ரேட்ஸ் பார்த்துருப்பீங்க, மீனை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக, இதெல்லாமே சுவிட்சர்லாண்டுக்காக செஞ்சுது. அப்புறம் இன்னொன்று என்னோடய வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்னென்னா, ஜப்பானிய அரசும் எங்கள் ஊர் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, அரசும் சேர்ந்து எங்கள் ஊரில் அஜந்தா எல்லோரா குகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தரோட வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் வந்து ஒரு பழம்பெரும் அற்புதமான குகை சின்னங்கள், குடைவரை அப்படிங்கிறாங்க இல்லையா, அதில் பண்ணது. அதுக்கு வந்து ஒரு வர்ற விசிட்டர்ஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து காட்டணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணி அதுக்கு ஃபண்ட்ஸையும் ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஓவியத்தை என்ன, அதுவும் யாரும் இதாகல. கடைசியில் எங்கிட்ட சொல்லி, நீங்கள் பழைய படம் நிச்சயதாம்பூலம்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய படம் நிச்சயதாம்பூலம் சிவாஜி கணேசன் அவரோட மகன் தான், அவர் பேர் பிஎஸ் ரங்கா, அதை இயக்குனவர், அவரோட மகன் தான் இந்த படத்தை இயக்குனார். அப்புறம் அவங்களுக்காக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஓவியங்கள் செஞ்சேன், புத்தர் வாழ்க்கை வரலாறு, ஜாதகா ஸ்டோரிஸ் எல்லாமே வாட்டர் கலரில் பண்ணேன். அப்புறம் அந்த என்ன ஷூட் பண்ணாங்க, என் கைகளை மட்டும் அதை வரைகிற மாதிரி ஷூட் பண்ணாங்க, அதுவும் அந்த டாக்குமெண்ட்ரியில் இடம்பெற்றிருக்கு. அது இன்றைக்கும் அஜந்தா எல்லோராக இருக்கும் குகைகளுக்கு வருகை தரும் அந்த பயணிகளுக்காக போட்டு காட்டிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அதில் வந்து என்னோடய ஓவியங்கள் இடம்பெற்றிருக்குங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் வந்து தாய் வீடு பத்திரிகையிலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க, நான் நேற்று சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரைய முடியுமான்னா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் அதை இது பண்ணேன். ஏன்னா இது இன்னொரு நாட்டுக்கும் வரையணும் அப்படிங்கிற ஒரு எப்போவுமே ஒரு பெருமிதம் இருக்கும். வரைஞ்சோடனே அவங்க கதையை அனுப்புவாங்க, உடனே என்னால் எந்த தாமதம் இன்றி உடனே அதை வரைஞ்சிடுவாங்க, கையிலையோ பென்சிலையோ வக்கவங்களையோ மவுஸ்லேயோ வரைஞ்சி அதை இமெயில் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். படிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி அவங்களுக்கு விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். அவரும் நானும் ஆசிரியரும் நானும் அடிக்கடி தொலைபேசியில் பேசிகிட்ருப்போம், கருணா சார்ட்டையும் பேசிகிட்ருப்போம். எல்லாம் பேசி பேசி ஒரு நாள் சொன்னார், கேட்டார், நீங்கள் வர்றீங்களா எங்கள் நாட்டுக்கு அப்படின்னா. நான் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் தான், எங்கள் நாட்டை விட்டு நான் வந்தது.
அப்புறம் நானும் இது ஒரு நிறைய வாய்ப்பு, என்னை கூப்பிட்றாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக அதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் வந்து இப்போ 20 நாள் ஆச்சு. இதில் வந்து என்னுடைய பயணம் வந்து சும்மா வந்தோம், நயாகரா ஃபால்ஸை பார்த்தோம், சிஎன் டவர்ஸை பார்த்தோன்னு இருக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதில் உறுதியாக இருந்தோம், ஏதோ ஒன்று ஒரு செய்யணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் அங்கே செஞ்சிட்ருக்கிற அதே பணி மாணவர்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கலையை கொண்டு போகிறது அப்படிங்க. அது வந்து இந்த ஒரு இது வரைக்கும் ஒரு 17 நாள் இப்போ ஆயிருக்கு. இது வரைக்கும் 10 பட்டறைகள் நடத்திட்டோம், மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இப்படி பல தரப்பட்ட இது பல வயசுலேயும் நடத்தினோம். இந்த 160 படத்துக்கு மேலே நான் வரைஞ்சி காட்டினேன், அவங்கள வரைய வச்சேன், அதில் பங்கு பெற்ற அனைவருமே வரைஞ்சாங்க, வெற்றிகரமாக வரைஞ்சாங்க. வாழ்க்கையில் வரையாதவர்கள்லாம் அன்றைக்கி முதல் படம் வரைஞ்சோம், அதில் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க யாரும் என்னை மறக்க மாட்டாங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அதனால் நம்ம பயணம் வந்து ஒரு முத்திரை பயிற்சி தான் இருக்கணும். வந்தோம், மேடையில் பேசணும், மாலையை வாங்கணும், பொன்னாடை போ, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது. அதனால் நான் சந்தித்தது வந்து இது மாதிரி யாருமே எங்கள் நாட்டில் நீங்கள் வந்து இத்தனை பேர் சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பல மனிதர்கள், பல வகையினர், பெரும் அரசியல்வாதிகள் எல்லாரையுமே நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்து எனக்கு கிடைச்சிது. இந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து மிக பொன்னான நாட்கள். வாழ்க்கை முழுவதும் நான் இதை மகிழ்வோடு வச்சுட்டே இருப்பேன். அந்த அத்தகைய ஒரு அன்பான நண்பர்கள், அதாவது என்னை தலையில் தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க அவங்க, என்னை எல்லா காலையிலும் நைட்டு வரைக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்க. பார்த்து எந்த இதுவும் என்னுடைய உடல் ஆரோக்கியம் எதுவும் கேடக்கூடாது, எதுவுமே கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு எந்த கைமாறும் இல்லாமல் நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு கூட எனக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நட்புகள் கிடச்சிருக்கு. அவருக்கு காலம் ஆசிரியர் அவர்களும் அவரையும் நான் சந்திக்கக்கூடிய அவர் முதல் முறையாக நான் இங்கே தான் சந்திக்கிறேன். காலம் பத்திரிகை நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஊரில் விஜயா பேப்பரில் ரெகுலராக வந்து இப்போ வாசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். இப்படி பல பேர் இங்கே தான் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள் பல பேர் 5 வருஷமாக தொடர்பு இருக்கவங்களெல்லாம் இன்றைக்கி நேற்று அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், சந்திச்சுட்டே இருக்கோம். இது ஒரு மிக மிக ஒரு மகிழ்வான ஒரு பயணமாக இருந்தது. மேலே என்ன சொல்கிறேன் தெரியல. நீங்கள் ஓவியக்கலையோ இல்லை என்னுடைய அனுபவம் குறித்து ஏதாவதுனா நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். இனி உங்களுக்கும் ஓவியத்துக்குமான உறவு பற்றி, உங்களுடைய அனுபவங்கள் பற்றி நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கேட்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினால் நான் பற்றி அவளுடன் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். பல நாடுகளில் பல்வேறு கலைஞர்கள் இருக்காங்க. எங்கள் நாட்டில் வந்து ஆர்கே லக்ஷ்மன்லேருந்து நீங்கள் கோகுல் வரைக்கும் பல்வேறு கேலிச்சித்திர ஓவியர்கள் இருக்காங்க. மதன் மிக பாப்புலரான ஒரு கார்ட்டூனிஸ்ட். அது வந்து அந்த கார்ட்டூன் வரைகிறதுங்கும் போது அந்த சில மிகைப்படுத்தல்கள் இருக்கும். உங்கள் மூக்கை கொஞ்சம் நீளமாக வரையலாம், உங்கள் தாடையை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். பண்ணும்போது என்னென்னா அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அவரோட குணநலன், ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவர் எத்தகைய ஒரு போக்கு உள்ளவர், அனைத்தையுமே அந்த ஓவியம் அந்த கார்ட்டூனில் கொண்டு வரணும். ஜாடை மாறாது, ஆனால் எல்லாமே மிகைப்படுத்தலாக இருக்குது. அத்தகைய ஒரு கார்ட்டூன் கலை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அரிதாகிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப ஒரு குறைவான கார்ட்டூனிஸ்ட்டு தான் இருக்காங்க. திறமையான கார்ட்டூனிஸ்ட்டுகளும் வேணும். அதாவது இப்போ அந்த பழைய சங்கர் சிங்கில் இப்போ ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வரைஞ்ச கார்ட்டூன்கள்லாம் இப்போ பெரும் பரபரப்பையும் தகராறையும் அம்பேத்கரை வரைஞ்சிருந்தார் சங்கர் எப்போ ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால். அது ஒரு பெரும் புயலை எழுப்பிச்சு இப்போ இப்போ சமீபத்தில். அதனால் கார்ட்டூன்கள் வந்து எப்போவுமே இருக்கும், மக்கள்கிட்ட தேங்கி நின்றுட்டுருக்கும். அது வந்து மறக்கவே மாட்டாங்க கார்ட்டூன். நான் பார்த்த பல கார்ட்டூன்கள் இன்னும் என்னோடய நினைவில் இருக்குது. அது வந்து அந்த கார்ட்டூன் கலை வந்து சும்மா யாரும் வரைய முடியாது, ஒரு தேர்ந்த ஓவியம்தான் வரைய முடியும். எப்படி அனிமேஷன் துறை, அனிமேஷன் துறையில் இன்றைக்கி பல இளைஞர்கள் போயிட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த அனிமேஷன் துறையில் வெற்றி அடையக்கூடிய இளைஞன் யாராக இருந்தாலும் அவன் சுயமாக வரையக்கூடியவனா வெற்றி அடைவான். அவனுக்கு தான் அந்த கேரக்டர் உருவாக்க முடியும். அவன் தான் அந்த பாவனைகள், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் உருவாக்குவான்.
அதை ட்ரேஸ் பண்ணி பின் ஒத்தி எடுக்கிறவங்க தான் பல மற்ற அனிமேட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பேரும் கிடைக்காது, புகழும் கிடைக்காது, அந்த தலைமை பண்ணும் கிடைக்காது. அது மாதிரி எதுக்குமே அடிப்படை ஓவியர், அந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல ஒரு ஓவியராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு நல்ல கார்ட்டூனிஸ்டாகவும் இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு பண்ணேன். நேற்று கூட என்னுடைய பற்றையில், அந்த முதியோர் பற்றையில் ரெண்டு பேர் ரொம்ப குறும்பு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள கார்ட்டூன் தான் வருது. மதுபானக்கடை படத்துக்கு வந்து என்னுடைய கேலிச்சித்திரங்கள் ஒரு 12 கேரக்டர்ஸையும் நான் கேலிச்சித்திரமாக வரைஞ்சி அதோட போஸ்டர்கள் அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது அந்த படத்தில் என் பேரும் அந்த கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிற கிரெடிட்டில் வருது. யாராவது கடிதம் இருந்தால் கேளுங்க. ஓவியர்கள் பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்டாரு. நான் அதிகமாக பார்த்துக்கின்றவர பெயர்களை சொல்ல முடியாது. சமீபத்தில் தான் மார்க்கோ அவர்கள் அவருடைய குருநாதர் அவருடைய ஓவியங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு புத்தகத்துலேருந்து கிடைச்சது. ஓவிய பிரமிழ் வரைந்த ஓவியங்களை பார்த்துக்கலாம், கவிஞர் பிரமிழ் வரைந்த ஓவியங்களை பார்த்துருக்கேன். மற்ற ஓவியர்களை என்னால் பெயர் சொல்லி அடையாளப்படுத்தி சொல்ல முடியாது. அதான் சஞ்சீவிகளெல்லாம் பார்த்துக்கணும், நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, பழைய அந்த ஆர்கைவ்ஸில் இருக்கிறது கூட பார்த்துக்கேன். பெயர் டக்குன்னு எனக்கு சொல்லிட்டு உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி, இருபது காலமும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் அவர்களை நோக்கி அவர்களை பற்றின கேள்விதான். அவர்கள் இந்த ஓவிய கலை பற்றின பிரச்சனையை அந்த தீர்நிலை இல்லாமலே வாழ்ந்து வந்து வந்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் எங்களுடைய நாட்டினுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, மற்றது பொருளாதார தேடல், இவைகள்லாம் முக்கிய காரணங்களாக இருந்திருக்கின்றன. இவர்களுடைய இந்த போக்கை மாற்ற நாங்கள் இந்த பணிகளை கைகாள வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய அறிவுரையை நான் எதிர்பார்க்கிறேன். இது ஏற்கனவே இருந்ததா இல்லை இடையில் தடைப்பட்டதா தெரியல. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சோகங்கள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக வந்து எல்லாமே புரட்டி போடப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு. இதில் வந்து கலைக்கோ இதுக்கோ உங்களுக்கு நேரமோ அதுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் புலம்பெயர்ந்து வாழும்போது இன்றைக்கி நான் நிறைய பேரை சந்திச்சேன்னு சொல்கிறேன். அந்த தமிழ் மொழியை வந்து எக்காரணமும் விடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம அது பேச்சு தமிழாக இருந்தாலும் சரி, எழுத்து தமிழாக இருந்தாலும் சரி, அது ஒரு கட்டாயமாக நீங்கள் வந்து கொண்டு போகணும். இல்லாட்டி அது அழியக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அல்லது இத்தகைய கல்வி நிறைய நான் பார்த்த குழந்தைகளோட நடனங்கள் பார்த்த ஒரு நிகழ்ச்சியில், இசை கலைஞர்கள் பார்த்தேன் இளம் வயதில். அது மாதிரி ஒரு ஓவியமாக என்னுடைய ஆசை எல்லாருமே அந்த அதுக்கு எளிய முறைகளையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா கூட என்னுடைய இமெயில் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய வரையணும், ஆர்வம் இருந்தால் வரைஞ்சிட்டே இருக்கணும். ஆர்வம் இல்லாட்டி எது ஏதோ ஒரு கலை, எந்த என்னுடைய கருத்து வந்து மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கலைகள் வரும், வேறு யாருக்கும் அந்த கலைகள் வர வாய்ப்பு இல்லை. அவன் ஒரு எந்த மனிதனும் வந்து ஒரு திறமையை படைத்தவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்ல எந்த மனிதனும் ஒரே ஒரு திறமை படைத்தவன் அல்ல, பல் திறமை படைத்தவன் தான் மனிதன். அவன்கிட்ட சில பேர் கராத்தே போடுவான், வீணை வாசிப்பான், இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படி ஒரு பல விதமான திறமைகளை அடக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அது எப்படியும் நம்மகிட்ட இருக்கிறது, வெளியில் ஒன்று ஒருத்தர் கவிதை எழுதுவார், ஒருத்தர் பாடுவார், தன்னறியாமலே